வாங்க மோகனா, வாங்க. நீங்க தான் முன்னாடி போகணும். எசுமா முகத்துல மாப்பிள்ள கலை துள்ளுத. எசுமா, உங்க மோகனா. சொம்பு, நீ பழைய கிளாடிடா. நிலா வானத்துல இருக்குன்னு சும்மா சொல்லிட்டாங்க, என் பக்கத்திலேயே நிக்குது. மோகனா, பா, பேர சொல்லும் போதே கரக்கமா இருக்கு. மோகனா, நீ இவ்வளவு சீக்கிரம் வருவனு நான் நினைச்சே பார்க்கல. ஆனா என் விஷயத்துல நீ இவ்வளவு சீக்கிரம் வருவனு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுக்கரன் எனக்கு சூப்பரா இருக்கான். சொம்பு, நீ புல்லுன்னு நினைச்சேன். அஞ்சு ஏக்கர், அஞ்சு ஏக்கரா? வார்த்தை தவற மாட்டா இந்த பரமசிவம். எனக்கே வெக்கமா இருக்கு யசுமா. மோகனா, உன் கண்ணத்தை அப்படியே கிள்ளி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு உங்க கண்ணத்தை கிள்ளணும் போல இருக்கு. அப்பா, இவ்வளவு ஆசையா மேல கிள்ளிக்கோ, இது உன் கண்ணு. ஐயோ, ஆள விடுற சாமி. நடிக்கணும் உனக்கு அவ்வளவு கேவலமா? பணம் இருந்தா உங்ககிட்ட படுக்கணுமா? கருப்பு கரிசி கண்ணகி அரிச்ச மதுரையில பிறந்த விட நானு என்கிட்ட வச்சுக்காத. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பண்ணியாரு நிச்சயமா கார அனுப்பி வைப்பாரு. ஆமா. என்ன, நீங்க கிளம்பலையா? பண்ணியாரு காரம் சொக்கறாரு, இன்னும் அனுப்பல. நீங்க குடுத்து வச்சவங்க கார்ல வருவீங்க. நாங்க பக்கவாதியம் தானே, நடந்து தானே போனோம். பத்திரமா வந்து சேருங்க. அம்மா, சீக்கிரமா வந்துருங்கம்மா, நேரம் ஆயிடும். மொத்தமா சேர்த்து எனக்கு கிடைக்காத மோகனம் இந்த உலகத்தை. நாடகம் அழிஞ்சு நான் நினைச்சேன். ஆனா பண்ணியாராலதான் நாடகம் அழிஞ்சுன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அந்த படுவாவிய சும்மாவா விட்டீங்க? அவனை எப்படி சும்மா விட முடியும் மோகனா? அவனை என்ன பண்ணினா தெரியுமா? ஃபண்டாஸ்டிக் பனிஷ்மெண்ட்டுங்க. உங்களை கொன்னவனை பழி வாங்கிட்டீங்க, உங்கள் கடமையை முடிச்சிட்டிங்க. அப்புறம் ஏன் இன்னும் நீங்கள் பேயா அலையிறீங்க? நாடகத்தில் நடிச்சுக்கிட்டே சினிமாலையும் நடித்து பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். ராதா அண்ணன், ராமச்சந்திர அண்ணன், கணேஷ் அண்ணன் இவங்க எல்லாம் நாடகத்தில் நடித்து பேர் வாங்கிறத பார்த்து தான் சினிமாவில் கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. அது மாதிரி யாராவது நாங்கள் நடித்த நாடகத்தை பார்த்து எங்களையும் சினிமாவில் நடிக்க வைக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள எங்க எல்லாருடைய வாழ்க்கைய அந்த பண்ணையார் நாசம் பண்ணிட்டான். எங்க லட்சியம் நிறைவேறாம தான் நாங்க இப்படி பேயா அலைஞ்சிட்டு இருக்கோம். நீங்க சினிமாவில் நடிக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நிறைய படம் நடிச்சு மிகப்பெரிய நடிகரா வரணும். அடுத்த ஜென்மத்திலயும் நான் நடிகனா பிறந்து உங்க கூட எல்லாம் சேர்ந்து நடிக்கணும். ஐயா, என்ன மாதிரி நடிகைங்க வாய்ப்பு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சிபாரிசு பண்ணுங்க ஐயா. நீங்க நடிகர்னு தெரியாம நாங்க எல்லாருமே உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. இறைவா, இவங்க எல்லாருடைய ஆத்மாவும் சாந்தி அடையட்டும். ஆமா, இந்த கடகராசி சொப்பனான் இருந்தாலே எங்க போனா? என்னது நண்டு மாதிரி சுருண்டு கிடக்கா? சொப்பனா, சொப்பனா, ஐயோ நம்மள பெயின் நினைக்க போறா. சொப்பனா எந்திரடி, அடியே கண்மணி, செல்லகுட்டி எந்திரடி. நான் எங்க இருக்கேன்? அங்கேயே இருக்கமா, அதே வீட்டுலதாம்மா. அதே வீட்லயா? பயப்படாதமா, வா. எல்லா பேயும் நான் அனுப்பிச்சு விட்டேன். உன்னோட பேய்க ரொம்ப நல்லவங்க. வா. ஆமா சார்,
ஒண்ணும் பண்ணலமா. வாமா, நல்ல பேங்குதான். சரி, நம்ம முதல்ல போயிடலாமா? வாமா. நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்லையா? நீ தான் அவரோட டிரைவர், நீ தான் அவர் கூட இருப்ப. இப்ப அவர் காரணம் என்னன்னு கேட்டா காரணம் சரியா சொல்ல மாட்டியே. நாடு ஃபுல்லா பரபரப்பா இருக்கியா? பெரிய ஸ்டாரியா அவரு? நைட்டு 2 மணிக்கு காணாம போனாரு. சரி, கூட ஒரு பொண்ணு இருந்தான்னு சொல்றல, அந்த பொண்ணோட போன் நம்பரா தெரியுமா? அதுவும் தெரியாது. நீ சொல்றது ஏதா நம்புற மாதிரி இருக்காயா? உன் போன் சுவிட்ச் ஆஃப். உண்மையா சொல்லியா? பவர் சார் எங்க போனாரு? அதான் சார், எனக்கும் தெரியல. நீங்க தான் சார் எங்க அண்ணனை கண்டுபிடிச்சு தரணும். சார், இதெல்லாம் பார்த்தா செட்டப் பண்ண மாதிரியே இருக்கு சார். உங்க சேனல் விளம்பரத்துக்காக கற்பனையான கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏங்க, நடிப்புக்கா நான் பேயா அலையறேன், செய்திக்கா நீங்க பேயா அலையறீங்க, பேயா அலையறாங்க. ஆமா ஆமா, ஏகப்பட்ட ரசிகர்கள் இருப்பாங்க போல இருக்கு. இன்னும் உலகத்துல எதுவுமே இல்லைங்க, எல்லாம் வெறும் நம்ம மன பிராந்திங்க. சரி விடுங்க விடுங்க, இதெல்லாம் என்ன பெரிய மேட்ரு? சரி விடுங்க. தனியா வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. புதுசா இன்னைக்கு ஒரு மைனாவும் ஏறி 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 உள்ள உக்கார். முகத்திலே பேய்க்கு டாட்டா காட்டுறது நம்மளாத்தான் இருப்போம். எங்க போக? நீங்க காணாத போன நியூஸ் தான் எல்லா சேனல்லயும் போயிட்டு இருக்கு. வந்துருச்சா? நீ ஒண்ணு கவலைப்படாப்பா, நான் சொப்பனா கூட நல்லா பத்திரமா இருக்கேன். நம்ம ரசிகர்லாம் கூப்பிட்டு சொல்லிரு. தலைவா, நீங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு எங்க குலதெய்வத்தை கூட வேண்டிட்டு தலைவர. இப்பதான் எல்லா சேனலும் பேட்டி கொடுத்து வந்துட்டு இருக்கேன். பேட்டியை பாரு, ஏதாவது குறை இருந்தா எனக்கு உடனே போன் போட்டு சொல்லு. உடல் மண்ணுக்கு, உயிர் உங்களுக்கு. உடம்பு கொய்யால சொல்லுங்க தம்பி. தெரியும் தம்பி. வாங்க தம்பி. ஆமா, என்ன ஸ்டோரி தம்பி? ஒரு அழகான ரம்யமான ஒரு பேய் படம். ஐயா, என்னது பேயா? யோ, ஆளை விடுங்கயா. தலைவர் வாழ்க, பவர் ஸ்டார் வாழ்க, எங்களின் குழந்தை.